இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 62.8 இருக்கேன். இன்றைக்கி என் சின்ன பொண்ணுக்கு மியூசிக் கிளாஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலில் முன்னாடி வந்து அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுனால அவங்களுக்கு மியூசிக் கிளாஸ்லாம் இன்னிலேருந்து இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. ஹஸ்பண்ட்மே ஆஃபீஸ் இருக்குது, அதனால் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்க. அதனால் எனக்கு வந்து குக்கிங் வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து நான் முதல் நாளே கட் பண்ணி வச்சுட்டேன், அப்பனா தான் அதோட பிசுபிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அதையும் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு உப்பு, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெண்டைக்காய் எப்பயுமே கொஞ்சம் நறுக்கு நறுக்குன் இருந்தது அப்படின்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து தேங்காவை துருவி போட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ரெடி ஆயிரும்.